சரி ஓகே பாருங்க இப்ப கவனிங்கோ முதலாவது வினாவில் தரப்பட்டிருக்க இந்த மரங்கள் அப்படி தரப்பட்டு மரங்கள் வேற அதோட நெருங்கிய தொடர்பு இப்ப பறவைகள் வியாபாரிகள் மருந்து மிக நெருங்கிய தொடர்பு என்னன்னு நாம பார்க்கணும் மிக நெருங்கிய தொடர்பு இதுல பாருங்க இதுல மிக நெருங்கிய டிரெக்டாவது தொடர்பு என்னன்னா மரங்கள்ல இருந்து மரப்பலகைகள் எடுக்கிறது அந்த மரப்பலகைகளை செஞ்சதுக்கு பிறகுதான் அது வியாபாரம் கைக்கு போகுது அடுத்தது மூலிகைகள் எடுக்கிறது அது மருந்தாக இருக்கு மரங்கள் பழங்களை தரும் அது உணவாக வரும் ஆகவே இதுல மிக நெருங்கிய தொடர்பு இரண்டாவது உணவாக இருக்கு இதுல மிக நெருங்கிய தொடர்பு இரண்டாவது உணவுடையாவது எது மரப்பலகை மரப்பழங்கள் மருந்து மருந்து பயன்படுத்த அடுத்தது உணவு
நெருங்கிய தொடர்புதான் நெருங்கிய தொடர்பு. அடுத்த வினா பாருங்க, அடுத்த வினா அதுல புத்தகம் பேரை நிரப்பது, இந்த புத்தகத்துக்கும் பேருக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பு கற்றல் மாணவர் ஆசிரியர் வரும் மிக நெருக்கமான தொடர்பு. மூணாவது உடவர், இரண்டாவது உடம்புல இந்த கழுதாவது கடதாசி, கடதாசி எல்லாம் நாங்க புக்கா பஸ்ட்டுக்கு பயன்படுத்த மாட்டோம். முதலாவது வியாபாரி, அது வியாபாரி வராது, வியாபாரி மிக நெருக்கமான தொடர்பு அல்ல. அதே மாதிரி எங்களோட மூன்றாவது நாலாவது உடைய பார்ப்போம், மூன்றாவது நாலாவது வியாபாரி மூன்றாம் நாலாம் வினாக்களில் உள்ள மூன்று உருக்கள் ஒத்த தன்மை உடையன. இந்த உருவங்களோடு ஒத்திராத உருவத்திற்குள் போடுகிறான். இதுல மூன்று உருவங்கள் நன்றியா, அந்த மூன்று உருவங்கள்லையும் மூன்று ஏதோ ஒரு வகையில ஒற்றுமையான தொடர்பை காட்டுது. ஒன்று மட்டும் அதுல விதிவிலக்காக இருக்கு, ஒன்று மட்டும். அவ மூணாவது பாருல பெட் போல், ரெண்டாவது அப்படி நெருங்கிய தொடர்பு கிடக்கு. அது ஆகவே மூன்றாவது மிக பொருத்தமான விட நெருங்கிய தொடர்பு இல்லாத நாலாவது காட்டப்பட்டது விட அதுக்கு கீழே நீங்க போட போடணும். அடுத்தே பாருங்க உங்களோட நாலாவது வினா, உங்களோட நாலாவது வினா பாருங்க. நாலாவது வினாவில் நெருங்கிய தொடர்பு இல்லாதது நிறுத்திவிடுறாங்க. நாலாவது வினா, நாலாவது வினா பாருங்க, நெருங்கிய தொடர்பு இல்லாத பாருங்க. முதலாவது ரெண்டும் பேச காட்டுது, ரெண்டும் பேசையே காட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது மூணாவது படம் இந்த அலுமாரி மாதிரி கேபினட்ல, நாலாவது ரெண்டு கதிரைகள் காட்டிருக்கு. ஆனா இந்த ரெண்டாவது காட்டப்பட்டிருக்கிற படம் மேல கட்டிலும் அந்த கட்டிலுக்கு மேல வச்சுற மெட்ரஸும் காட்டி கிடையாது. மத்த மூணு தொடர்பும் ஒன்றும் ஒவ்வொரு தொடர்பு இல்லாது, அதாவது அதுவும் மேச இதுவும் மேச, இதுல மூணாவது ரெண்டு கேபினட், நாலாவது ரெண்டு கதிர. ஆனா ரெண்டாவது இருக்கிற படமும் கூட அதுல ரெண்டாவது காணப்படுற படம் இந்த கட்டிலும் மெத்தையும் காணப்படுது. அப்ப அந்த கட்டிலுக்கு மேல மெத்தையை வைக்கும், இங்க மேசைக்கு மேல மேசை வைக்க மாட்டோம், கதிரைக்கு மேல கதிரை, வேற 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 கதிரை ரெண்டு, அதுமே வேற வேற அலைமாறி. இப்ப நாங்க இந்த மெட்ரஸ இந்த மெத்தையை தூக்கி கட்டில வைக்கணும். ஆகவே எங்களுக்கு நாலாவதுக்கு பொருத்தம் இல்லாத விட அந்த தொடர்படம் ரெண்டாவது, நாலாவதுக்கு அந்த விடையோட பொருத்தம் இல்லாத தொடர்புகளுக்கு ரெண்டாவது விடையாக வரப்போகுது. அடுத்தது பார்ப்போம் ஐந்தாவது ஆறாவது. சரி, உங்களோட ஐந்தாவது கேள்வியையும் ஆறாவது கேள்வியையும் பாருங்க. உங்களோட ஐந்தாவது கேள்வியையும் ஆறாவது கேள்வியையும் பாருங்க என்ன மாதிரி வரப்போகுது தொடர்ந்து. உங்களோட ஐந்தாவது கேள்வியையும் ஆறாவது கேள்வி அந்த வெற்றிடத்துக்கு பொருத்தமான விட என்ன வரும் சொல்லி கேட்டீங்க. இந்த கேள்வியை கொஞ்சம் காணும், நான் படம் வெறி காட்டுறேன். சரி, உங்களோட ஐந்தாவது விடா பாருங்க, வெற்றிடங்களுக்கு பொருத்தமான உருவை வலது பக்கத்தில் தரப்பட்ட உருக்களுக்கு தெரிவு செய்து அதற்கு கூடுகிறார். உங்களோட ஐந்தாவது வினாவில் நாலு உருவங்களா தரப்பட்டது, முதலாவது இரண்டாவது மூன்றாவது நாலாவது. இதுல ஒரு செவ்வகம் தரப்பட்டீங்க, செவ்வகம் உருவம் தரப்பட்ட, அது பிறகு இதே போல உருவம் தரப்பட்டது, இங்கால இதே போல உருவம். இப்ப இதுல எங்க அடுத்த தொடர்பு எது வரும்,
कुछ
मरवर सूर अधिक वीर इलते वि मरवर वीर इलते विरव वीर इलते वि मर मर सब पल मर अवर विवेकूट सर तोट मर उपांग मर अधिक मर तोट नर का मर अर मर तोट मर नर मर मर उदाहरण प्रच्ल
ஓகே சார் நாளைக்கு பர்சன் ஓகேயா ஹலோ சரி ஹலோ சரி சார் இப்ப வாங்க அடுத்த நாவோட பதினா எங்களுக்கு எட்டாவது இந்த பல மரங்கள் எல்லா அல்லாத மரங்கள் சிலவற்றில் காயினும் காணப்படும் எனவே ஆகவே எட்டாவது இரண்டாவது விடனாளிகளுக்கு மிக பொருத்தமான விடை ஒன்பதாவது பத்தாவது வினாக்களை பாருங்க ஒன்பதாவது பத்தாவது வினாக்களையும் பாருங்க ஒன்பதாவது பத்தாவது வினாக்களையும் பாருங்க இது பாருங்க ஒன்பதாம் பத்தாம் வினாக்களில் இரு சம்பவங்கள் தொடர்பான உரையாடலில் ஒழுங்கற்ற ஒழுங்கு மாறுபட்டு காணப்படுது ரெண்டு உரையாடல்கள் ஒழுங்கு இல்லாமல் இந்த உரையாடல்களை ஒழுங்கு முறைப்படி திருத்தமாக குறிப்பிடும் விடயங்கள் கோடிடுக அப்படின்னு சொல்லிக்கிறது முதலாவது செல்படுற மகனை விரைவாக வைத்தியரிடம் அழைத்து செல்வோம் பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளைக்கு நல்ல காய்ச்சல் இம்மருந்தை கொடுங்கள் விரைவில் குணமடையும் அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு நடக்கிற கதை தான் இந்த பிள்ளைக்கு நல்ல காய்ச்சல் இம்மருந்தை கொடுங்கள் விரைவில் குணமடையும் சொல்றது பின்னுகால வார ஒரு கதையா இருக்கு நான் வாசிக்க விளையாடு இப்போது உடல் நடுங்குதல் சிறிது குறைந்துள்ளது அடுத்த சொல்றாங்க கசப்பு கசப்பு ஆனாலும் பரவாயில்லை மருந்து முழுவதையும் குடி மகனுக்கு காய்ச்சல் போல் உள்ளது அப்ப மகனுக்கு காய்ச்சல் போல் உள்ளது அப்படின்னு சொன்னா அப்ப மகனுக்கு காய்ச்சல் போல் இருந்தா உடனே சொல்லுவாங்க மகனை விரைவாக வைத்தியரிடம் அழைத்து செல்வோம் அவ வைத்தியர் பார்த்து சொல்லுவார் பிள்ளைக்கு நல்ல காய்ச்சல் இம்மருந்தை கொடுங்க விரைவில் குணமடையும் அதுக்கப்புறம் கசப்பு ஆனாலும் பரவாயில்லை மருந்து முழுவதையும் குடின்னு தாய் சொல்லுவா அதுக்கு பிறகு விட வரும் உங்களுக்கு இப்போது உடல் நடுங்குதல் சிறிது குறைந்துள்ளது ஃபர்ஸ்டுக்கு காய்ச்சல் வரும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க டாக்டர் ஆலோசனை சொல்லுவாங்க மருந்தை குடிப்பாங்க பிறகு குணமடை ஆகவே எங்களுக்கு ஒன்பதாவதுக்கு ரெண்டாவது விட மிக பொருத்தமான விட ஒன்பதாவதுக்கு ரெண்டாவது விட அதே பத்தாவது பாருங்க பத்தாவது ஆசிரியர் பிள்ளைகளிடம் குமிழ்முனை பேனையினால் எழுத வேண்டாம் என கட்டளையிட்ட சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்த உரையாடல் ஆசிரியர் பிள்ளைகள்ட்ட சொல்ற இந்த குமிழ்முனை பேனையால எழுதாதங்கோ என்ற அந்த சந்தர்ப்பத்துல ஆசிரியர் ஒரு கட்டளை சந்தர்ப்பத்துல ஒரு உரையாடல் நடக்குது பார்ப்போம் அப்படியானால் உங்களின் கையில் பேனை இருப்பது ஏன் அப்படின்னு ஆசிரியர் தான் கேட்டார் எங்களை குமிழ்முனை பேனையினால் எழுத வேண்டாம் என ஆசிரியர் கூறினார் அல்லவா நான் பென்சிலை தருகிறேன் ஆம் எழுத்துக்கள் அழகில்லாத போகும் என்பதால் பென்சிலால் எழுதும்படி ஆசிரியர் கூறினார் நான் இன்று பென்சிலை கொண்டு வர மறந்துவிட்டேன் அப்படின்னு ஒரு வசனம் வருது எந்த விழாக்களுக்கு விடை வரும்போது நீங்க அவங்களோட விடை இலக்கத்திலிருந்து போறது ஈஸியா இருக்கு விடையிலிருந்து போறது முதலாவது விட உங்களுக்கு எழுத்துக்கள் பாருங்க ஈக்குரியது என்ன நான் இன்று பென்சிலை கொண்டு வர மறந்து விட்டேன் அடுத்த விட டி சொல்லிட்டு பாருங்க டி ஆம் எழுத்துக்கள் அளவில்லாத போகும் என்பதால் பென்சிலில் எழுதும்படி ஆசிரியை கூறினார் அதுக்கப்புறம் அப்படியான உங்கள் கையில் பேனை இருப்பது ஏன் அப்ப இது மாறுது பாருங்க கையில பேனை இருக்கப்போதால் ஏன் பென்சில் கொண்டு வரலன்னு கேட்கணும் எனவே முதலாவது கூற்று மூன்றாவது எழுத்த வாசிக்கிட்டு போகலையே பிள்ளை ஆயிடுச்சு இப்ப ரெண்டாவது பாப்போம் ரெண்டாவது கூற்று முதலாவது பில ஸ்டார்ட் பண்ணு அத பி என்ன சொல்லுவார் எங்களை குமிழ்முனை பேனையால் எழுத வேண்டாம் என ஆசிரியை கூறினார் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் ஏ கேட்கிறாங்க ஏ வந்து கேட்கப்படுது அப்படியானால் உங்களின் கையில் பேனை இருப்பது ஏன் அப்படியானால் உங்கள் கையில் பேனை இருப்பது ஏன் அதுக்கப்புறம் டி கேட்கிறாங்க எழுத்துக்கள் அழகில்லாத போகும் என்பதால் பென்சிலால் எழுதும்படி ஆசிரியர் அந்த
பில ஸ்டார்ட் பண்றது குழம்பி வருது. இப்ப அடுத்தது பாருங்க, அடுத்தது பில ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து முதலாம் பி உங்களுக்கு தெரியும் நல்ல ஆசிரியர் இப்படி சொல்றார், பில எங்களை குமிழ்முனை பேனையால் எழுத வேண்டாம் என ஆசிரியை கூறினார் அல்லவா. அதுக்கு அப்படி கேள்வி கேட்டா அதுக்கு ஆம் அல்லது இல்லைன்னு விட வரணும். பாருங்க அந்த கேள்வி, இப்போ பீன்றது கேள்வியா வருது, எங்களை குமிழ்முனை பேனையினால் எழுத வேண்டாம் என ஆசிரியை கூறினார் அல்லவா. அப்படி ஒரு கேள்வி கேட்டா அல்லவான்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு விட வரணும். அதை விட எங்க ஒரு டி ஆ எழுத்துக்கள் அளவில்லாது போகும் என்பதால் பென்சிலால் எழுதும்படி ஆசிரியை கூறினார். அப்போ பீல கேட்ட கேள்விக்கு டீல விடுச்சு. ஏ அப்படியானால் உங்கள் கையில் பேனை இருப்பது ஏன்? அவ கையில ஏன் பேனையை வச்சிருக்கீங்க கேட்டா அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறா, நான் இன்று பென்சிலை கொண்டு வர மறந்து விட்டேன். அதுக்கு அவ சொல்றா நான் பென்சிலை தருகிறேன். எனவே மிக பொருத்தமான விட பத்தாவதுக்கு மூன்றாவது, பத்தாவதுக்கு மூன்றாவது. அவ எப்படி விழாக்கள் வரும்போது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அவனையோ விடைய வெற்றி கொண்டு வாசிக்கீங்கன்னு சொன்னா மிகவும் இலகுவாகவங்களுக்கும் அதுக்குரிய விடைய எடுக்கக்கூடிய மாதிரி அப்படி மிக இலகுவாகவங்களுக்கு அதுக்குரிய எடுக்கலாம். சரி, இப்ப அடுத்த வினாவுக்குள்ள போவோம், அடுத்த வினாவுக்குள்ள போவோம். அடுத்த வினாவை பாருங்க, பதினோராம் பன்னெண்டாம் வினாக்களுக்குரிய விடையை தெரிவு செய்து அதற்கு போடுங்க. வயதுகள் தொடர்பான வினாக்கள், கூடுதலான வினாக்கள் இதுவரைக்கும் செஞ்சிருக்கோம். வயதுகளுடன் தொடர்புடைய நிறைய வினாக்கள் இதுவரைக்கும் நாங்க செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த வினாக்களை பாருங்க, இல்ல வினாக்களுடன் காற்றுன்னு பாருங்க, அதுக்கு பிறகு நாங்க எடுத்துட்டு செஞ்சோம். பதினோராம் பன்னெண்டாம் வினாக்களுக்குரிய விடையை தெரிவு செய்து அதன் கீழே போடுக. அந்த பதினோராம் வினா பாருங்க, சரவணனுக்கு இப்போது வயது 9 ஆண்டுகளாக இருக்கும் போது சமீனின் வயது 13 ஆண்டுகளாக. அப்ப ரெண்டு பேர் ஒரான் சரவணன், இன்னொரு சமீன். ஒரான் சரவணன், இன்னொரான் சாமி. இப்ப நீங்க அது கேள்வியில வாசிக்கிற கவனிங்க, உங்களுக்கு விலகி கேள்விய பாத்துட்டீங்க. அந்த வினா சொல்லு பாருங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. சரவணனுக்கு இப்போது வயது 9 ஆண்டுகள், சரவணனுக்கு வயது 9 ஆக இருக்கிறதுல சமீன் வயது 13. சமீனுக்கு வயது 13. சரவணனுக்கு வயது 9 ஆக இருக்கிறதுல சமீனுக்கு வயது 13. சமீனின் வயது சரவணின் வயதை விட 2 மடங்காக இருந்த போது, சமீனின் வயது எத்தனை ஆண்டுகளாக, சமீனின் வயது சரவணின் வயதை விட 2 மடங்காக இருந்த போது, சமீனின் வயதை விட சரவணன் வயசு வந்து 2 மடங்காக இருக்கக்குள்ள சமீன வயது எத்தனை கேட்கிறாங்க. இப்ப நீங்க விடையிலிருந்து எடுத்தீங்கன்னா ஈஸியா விட வரும். உதாரணமா முதலாவது விட சந்தைகளுக்கு ஒரு பாருங்க, முதலாவது விட சமீன், இந்த சமீன்ற வயசு 4 இருக்கக்குள்ளதால் அது நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ சரவணனுக்கு இப்போது வயது 9 ஆண்டுகளாக இருக்கு, சமீனின் வயது 13 வருடங்களாக. சமீனின் வயது சரவணின் வயதை விட 2 மடங்காக இருக்கும் போது, அப்போ 2 மடங்காக இருக்கும் போது சமீரின் வயது எத்தனை வருடங்கள்? முதலாவது விட 4 வருடங்கள். சமீபம் 4 வயசுனா 13ல் இருந்து 4 9 வருஷத்துக்கு முதலானது இது. சமீபம் 4 வயசுனா இப்ப 13, 4 வயசு இருக்கிறதுனா 9 வருஷத்துக்கு முதல். அப்ப இவருக்கு 9 வயசு குறைஞ்சா இவருக்கு 0 வயசுன்னு தெரியும். இவருக்கு 9 குறைஞ்சா இவருக்கு 9 முறை. நல்லா கவனிங்க, சமீபம்க்கு 9 வயசு குறைஞ்சா சரவணனுக்கு 9 வயசு குறையும். அப்ப இப்படி ஒரு விட வராது. இப்ப 6 முறைகள்,
ஆறு வயசு போட்டா ஏழு வருஷத்துக்கு முதலாளி பதிமூணு ஏழை கூப்பிட்டாதான் ஆறு ஏழு கூப்பிட்டாதான் பதிமூணு அவன் இங்கே என்ன செய்ய ஏழு வயசு குறைஞ்சு பார்க்கணும் ஏழு குறைஞ்சு பாருங்க ஒன்பது ஏழு குறைஞ்சிங்கன்னா வேண்டு அவன் சமீருக்கு ஆறு வயசா இருந்திருக்கணும் சரவணனுக்கு ரெண்டு வயசுக்கு வருது இந்த ரெண்டு வயசு ஆறு வயசுல ரெண்டு மடங்கு கேட்டா அதுக்குள்ள அந்த விடையை வராங்க இப்ப அடுத்த விடையை பார்க்கணும் அடுத்த விட எட்டு ஆண்டுகளுக்கு எட்டு வருஷம் எட்டு வருஷம்னா எட்டோட எத்தனை கூட்டா பதிமூணு வரும் அஞ்சு ஆகவே நான் இங்கேயும் ஐந்து அல்லது ஐந்து கழிஞ்சு உங்களுக்கு அஞ்சு போனா நாலு ஆகவே சமீருக்கு எட்டு வயசா இருக்கப்போ சரவணனுக்கு நாலு வயசா இருந்தது அவ சமீபம் எட்டு வயசா இருந்தோம் சரவணனுக்கு நாலு வயசுன்னா நாலு வயசு எட்டு வயசுல ரெண்டு மடங்கு ஆகவே எங்களுக்கு பொருத்தமான விட பதினொன்றாவதுக்கு மூன்றாவது விட வந்து இப்ப பன்னெண்டாவது சரவணின் வயதை விட சமீரின் வயது மூன்று மடங்காக இருந்தபோது சரவணின் வயது என்னன்னு கேட்கிறாங்க அதே கேள்விய இன்னொரு வினாவா கேட்கிறாங்க பாருங்க சரவணின் வயதை விட சமீரின் வயது மூன்று மடங்காக இருந்தபோது இந்த கேள்வியை காணும் இப்ப உள்ள வயசு சொல்லியாச்சு இவருக்கு பதிமூன்று வயசு இவருக்கு ஒன்பது வயசு சொல்லிட்டாங்க சமீருக்கு பதிமூன்று வயசு சரவணனுக்கு ஒன்பது வயசு இப்ப சொல்றாங்க எப்படின்னா அந்த வினாவை நல்லா கவனிங்க அந்த வய வினாவை சொல்றாங்க சரவணின் வயதை விட சமீரின் வயது மூன்று மடங்காக இருந்த போதும் சரவணின் வயது எத்தனை ஆண்டுகள் கேட்கிறாங்க முதலாவது ரெண்டு சந்தர்கள் அப்ப சரவணன வயசு கூடிய விடாது அவர் ரெண்டுதான் இதோட ஏழு கூட்டிருப்போம் ஆக இங்கே ஏழு கூட்டப்பட்டா இதுல ஆறு வந்துருக்கு ஏற்கனவே நாம இதை செஞ்சு பார்த்தோம் இப்ப பாருங்க இதுல சரவணன வயசு ரெண்டாக இருந்தா சமீர வயசு ஆறு இந்த ரெண்டு ஆறுல மூணு மடங்கு ஆகவே சரவணின் வயதை விட சமீரின் வயது மூன்று மடங்காக இருக்கப்போ சரவணனுக்கு வயசு ரெண்டுக்கு வந்துடும் சரவணனுக்கு வயசு ரெண்டு வந்துடும் அப்ப எப்படி வினாக்கள் வரும்போது நாங்க அதை இலகுவாக செய்யப்படுகிறோம் பதிமூணு பதினாலாம் வினாக்களை பார்ப்போம் பதிமூணு பதினாலாவது வினாக்களை பார்ப்போம் இந்த பதிமூன்றாவது வினா பாருங்க பதிமூன்றாம் பதினாலாம் வினாக்களுக்குரிய திருத்தமான விடைக்கு போடுடுங்க அப்படின்னு கிடக்கு பதிமூன்றாவது அனுமதி அட்டை அனுமதி கிடைத்ததும் கைபிடியிலிருந்து விடுபட்ட சிட்டுக்குருவியை போல் நான் வாசற்பக்கம் ஓடினேன் அனுமதி கிடைத்ததும் கைப்பிடியிலிருந்து விடுபட்ட சிட்டுக்குருவி ஒரு சிட்டுக்குருவிய போட்டு அடைச்சி வச்சிருந்தா அதை விட்டா அது எவ்வளவு சந்தோஷமாக ஓடுமோ அதே போல நான் வாசற் பக்கம் ஓடினேன் பின் வருகிறவற்றுள் ஏது கைப்பிடியிலிருந்து விடுபட்ட சிட்டுக்குருவியை போல் என்பதன் கருத்தை தருகிறது மிக கஷ்டத்துடன் வாசற் பக்கம் சென்றேன் மிக வேகமாக வாசற் பக்கம் சென்றேன் மிக மெதுவாக வாசல் பக்கம் சென்றேன் அப்படின்னு கைப்பிடியிலிருந்து விடுபட்டா அந்த சிட்டுக்குருவே மிக கஷ்டத்துடன் வாசல் பக்கம் போகுமா மிக வேகமாக போகும் பதிமூன்றாவது வினாவுக்கு விட நான் எப்படியாவது அங்கிருந்து தப்பணும் அது மிக வேகமாக போகும் எனவே பதிமூன்றாவது இரண்டாவது விட வந்து அடுத்தத பாருங்க அடுத்தது பதினாலாம் கிராமங்களில்
கிராமங்களில் வசிப்பவர்கள் விருந்து உபசாரம் செய்வதில் விருப்பம் உடையவர்கள். கிராமத்துல வாழ்றாக்கள் விருந்து உபசாரம் செய்யறதுல மிகவும் விருப்பமானாக்கள். இக்கூற்றுக்கு ஏற்ப விருந்து உபசாரம் செய்வதில் கிராமத்தில் இருப்பவர்கள் மட்டுமே விருப்பம் உடையவர்கள் சொல்றாங்க. கிராம மக்களுக்கு விருந்து உபசாரத்துல சரியான ஆர்வம், அதுக்காக அவங்க மட்டும்தான் செய்யறாங்கன்ற அந்த முடிவு பிழை. இரண்டாவது நகரங்களில் வசிப்பவர்கள் விருந்து உபசாரம் செய்வதில் விருப்பம் இல்லாதவர்கள். இதுவும் இல்லை, எல்லாருக்கும் விருப்பங்களாம் இல்லை, நிறைய பேர் நகரங்களில் உள்ளாக்களும் விருப்பமானவர்கள். கிராமங்களில் வசிப்பவர்கள் விருந்து உபசாரம் செய்வதில் விருப்பம் இல்லாதவர்கள் அல்லர். இது சரி, அவங்க விருப்பம் இல்லாதாக்கள் இல்லைன்னு முடிவு இல்லை, விருப்பம் அல்லர்னா அவங்களுக்கு விருப்பம் இருச்சுன்னு அர்த்தம், அவங்களுக்கு விருப்பம் இருக்கின்ற. ஆகவே 14வது விடைகளுக்கு 3வது விடையாக வரும். அடுத்தது பாருங்க, 15 தொடக்கம் 20 வரை உள்ள வினாக்கள் எல்லாம் நாங்க விடவழிகள் பார்ப்போம். அதை பாருங்க, இல்ல பாருங்க 15 முதல் 20 வரையுள்ள வினாக்களில் வெற்றிடங்களுக்கு நன்கு பொருந்தக்கூடிய சொல்லின் கீழ் கோடு, நன்கு பொருந்தக்கூடிய சொல்லின் கீழ் கோடுகள். மிகவும் மரணமடைந்த கவர்ச்சியாக பிச்சைக்காரனின் கலங்க அப்படின்னு சொல்லி கிடக்கு, கவலைக்கிடமாக குழந்தைகளின் நடுங்க, மகிழ்ச்சியாக கட்டியக்காரனின் வியக்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாரி இதுல முதலாவது இருந்துச்சாங்க. 15வது விடையாக மிகவும் கவர்ச்சியாக மரணமடைந்த, கவலைக்கிடமாக மரணமடைந்த, மகிழ்ச்சியாக மரணமடைந்த, மரணமடைகிறேன்னு சொல்றது இறக்குது, ஒரு ஆள் இறந்து போறது. அப்போ மிகவும் கவர்ச்சியாகவெல்லாம் யாரும் மரணம் அடைகிறது, கவலைக்கிடமாக மரணம் அடைந்த. ஆகவே எங்களோட 15வதுக்குரிய விட 2வது வரும், மிகவும் கவலைக்கிடமாக மரணம் அடைந்த பிச்சைக்காரனின் கட்டியக்காரனின் குழந்தை. இந்த கவலைக்கிடமாக மரணம் அடைந்த பிச்சைக்காரன், பிச்சைக்காரனை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது, பிச்சைக்காரனை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது. ஆனா சில வேளையில அந்த வீதிகள்ல அனாதையாக கிடந்து இறந்திருந்தா அதை பார்த்தா எல்லாருக்கும் கவலை வராது, அதை பார்த்தா எல்லாருக்கும் கவலை வராது. அதே போல குழந்தைகள் இறந்ததை கண்டாலும் கவலை வரும். எனவே அந்த 16வது முதலாவது போட்டாலும் பொருத்தம், இரண்டாவது போட்டாலும் பொருத்தம். பிச்சைக்காரன் வந்து போடுகள்ல செத்துக்கள் தான், கவலைக்கிடமாக செத்துக்கள் தான், எல்லாருக்கும் கவலை வரும். அதே மாதிரி குழந்தைகள் செத்து இருந்தாலும் எங்க எல்லாருக்கும் கவலை வரும். ஆகவே 16வது முதலாவது போட்டாலும் சரி, ரெண்டும் போட எல்லோர் மனதையும் வியக்க வைத்தது, நடுங்க வைத்தது, கலங்க வைத்தது, கவலைப்படுறது நான் சொல்றேன் கலங்க வைத்தது. எல்லாரும் 17வது முதலாவது கலங்க வைத்து, எல்லார மனதையும் கலங்க வைத்து வருது, கலங்க வைத்தது. அது முடிஞ்சு. இப்ப 18, 19, 20 பாப்போம். காட்டின் மத்தியில் பயணம் சென்ற, பெரிய காட்டின் மத்தியில், அகன்ற காட்டின் மத்தியில், செழுமையான காட்டின் மத்தியில். அப்ப இந்த 18வதுக்குரிய விடைகள் வரப்போகுது. அகன்ற காடுன்னு சொல்ற ஒரு காலம், பெரிய காட்டின் மத்தியில் பயணம் சென்ற, பெரிய காட்டின் மத்தியில் பயணம் சென்ற சங்கீத வித்வான் வேட்டைக்காரன், காட்டுக்குள்ள பயணம் செய்யற வேட்டைக்காரன். ஆகவே இது 19வது 2வது வரும், 18வது 1 வரும். பெரிய காட்டின் மத்தியில் பயணம் சென்ற வேட்டைக்காரன் தனக்கு நேருக்கு நேராக வந்த கரடியை
நோக்கி துப்பாக்கியால் குறிவைத்தான். அப்ப நேருக்கு நேராக வந்த துப்பாக்கி அல்லது அது இன்னொருடைய உங்களுக்கு கொடுக்கல, தனக்கு எதிராக வர, நேருக்கு நேராக வர, தனக்கு எதிராக வர. ஆகவே இருபதாவதுக்கும் முதலாவது உடையவர்களும் இரண்டாவது உடையவர், இருபதாவதுக்கும் முதலாவது உடையவர்களும் எங்களுக்கு இரண்டாவது உடைய உடையாக வரலும். இப்ப பாப்போம் என்னோட இருபத்தி ஓராவது வினா, இருபத்தி ஓராவது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பாப்போம். இந்த இருபத்தி ஓரா இருபத்தி இரண்டாம் வினாக்களில் தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் கருத்தற்றவை. இக்கூற்றுகள் ஏன் கருத்தற்று இருக்கின்றன என்பதை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுகின்றார். இந்த இருபத்தி ஓராவது வினாவும் இருபத்தி இரண்டாவது வினாவும் கருத்துக்கள் அற்றதான். கருத்துக்கள்னா சரியான கருத்துக்களை நாங்களுக்கு அதுல இருந்து பெற்றுக்கொள்ளலாமே. இப்ப பாவம் ஒரு புலமை பரிசில் பரீட்சையில் இத்தகைய ஒரு வினா காணப்பட்டது. மருதம் தர்மம் என்ற இரு சொற்களும் ஒரே எழுத்துக்களை கொண்டன எனில் முதலாவது சொல்லில் உள்ளது இரண்டாவது சொல்லில் இல்லாததுமான எழுத்தினை இனங்கண்டு எதிரே உள்ள கூற்றின் மீது எழுதுக. எங்களை சொல்லப்படுற கேள்வியை பாருங்க. இருபத்தி ஓராம் இருபத்தி இரண்டாம் வினாக்களில் தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் கருத்தற்றவை. இந்த கூற்றுக்கும் கருத்து வராது, சும்மா யாரோ சொல்லிட்டு போற மாதிரி. இக்கூற்றுகள் ஏன் கருத்தற்று இருக்கின்றது என்பதை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுறாங்க. ஏன் இது கருத்து இல்லாம இருக்கு சொல்றாங்க. ஒரு புலமை பரிசு பரீட்சையில் இத்தகைய ஒரு வினா காணப்பட்டது. மருதம் தர்மம் என்ற இரு சொற்களும் ஒரே எழுத்துக்களை கொண்டன. அப்போ ஏனில் முதலாவது சொல்லில் உள்ளதும் இரண்டாவது சொல்லில் இல்லாததுமான எழுத்தினை இனம் கண்டு எதிரே உள்ள கோட்டினுள் எழுதுக கேட்டுக்கிறேன். அப்ப என்ன வருது உடையாம இதுல சரியான விடையாக நீங்க என்ன சொல்லுது பாருங்க. அந்த கேள்வியே சரியா வளர்கிறதா வளருது. ஒரு புலமை பரிசல் பரீட்சையில் இத்தகைய ஒரு வினா காணப்பட்டது. மருதம் தர்மம் என்ற இரு சொற்களும் ஒரே எழுத்துக்களை கொண்டவை. அப்ப ஒரே எழுத்துக்களை கொண்டவைன்னு சொல்லி போட்டு மா ஒரு இடத்துல மருதம் இருந்து இன்னொரு இடத்துல தர்மம் இருந்துச்சு. அப்ப ரெண்டுலும் ஒரே எழுத்து இருக்கிறா. அப்ப அவன் சொன்ன அந்த விஷயம் இல்ல, மருதம் தர்மம் என்ற இரு சொற்களும் ஒரே எழுத்துக்களை கொண்டன எனில் முதலாவது சொல்லில் உள்ளதும் இரண்டாவது சொல்லில் இல்லாதமான எழுத்தினை இனம் கண்டு எதிரே உள்ள அவர் ரெண்டும் ஒரே சொல்லை கொண்டிருந்தா முதலாவது சொல்லுல என்ன விடரிச்சோ அதே விடதான் இரண்டாவது சொல்லுலையும் வரும். முதலாவது சொல்லுல என்ன விட இருக்கோ அதே விடதான் எங்களுக்கு இரண்டாவது சொல்லுலையும் வரும். ஆகவே அந்த கேள்வியில மருதமும் தர்மமும் ஒரே சொல்லுன்னு சொன்னது அந்த வசனத்துல கூற்றுற கருத்தை எங்களுக்கு இல்லாமலா மருதமும் தர்மமும் ஒரே சொல் வரும். ஆகவே நீங்க பொருத்தமான விடையாக என்ன இருந்தா இரண்டு சொற்களிலும் உள்ளவை ஒரே எழுத்துக்கள், இரண்டு சொற்களிலும் உள்ளவை ஒரே எழுத்துக்கள் கொண்டிருக்கு. ஆனா மருதமும் தர்மமும் வேற வேற எழுத்துக்களை கொண்டுள்ளது. ஆகவே கூற்றுக்குள்ள அதான் கூட்டுப்பிள்ளைக்கான காரணம். அடுத்த பாருங்க இருபத்தி இரண்டாவது கேள்வி. எழுத வாசிக்க தெரியாத ஒரு பெண்ணுக்கு எழுத வாசிக்க தெரியாத ஒரு பெண்ணுக்கு கடிதம் ஒன்று கிடைத்தது. அப்பெண் வேறு ஒருவரிடம் அக்கடிதத்தை உரத்து வாசிக்கும்படி கேட்டுக்கொண்டதோடு கடிதத்தில் உள்ள விடயங்கள் அதனை வாசிப்பவர் கேட்காதபடி கடிதத்தில் உள்ள விடயங்களை அதனை வாசிப்பவர் கேட்காதபடி கடிதத்தை வாசித்து முடிக்கும் வரை தனது கைகளால் அவரது காதுகளை ஒத்தி கொண்டு இருந்தார். பாருங்க எழுத வாசிக்க தெரியாத ஒரு பெண்ணுக்கு கடிதம் ஒன்று கிடைச்சிருச்சு. அப்பெண் என்ன செய்யறார், வேறு ஒருவரிடம் அக்கடிதத்தை உரத்து வாசிக்கும்படி கேட்பதும் சத்தமா வாசிங்க அப்படின்னு சொல்லி போட்டு கடிதத்தில் உள்ள விடயங்கள்
அதனை வாசிப்பவர் கேட்காதபடி, கடிதத்தில் இருக்கிற விஷயங்களை அதனை வாசிச்சால் கேட்காதபடி, வாசித்து முடிக்கும் வரை தனது கைகளால் அவரது காதுகளை பொத்தி கொண்டிருந்தார். அப்ப இங்க என்ன அப்பல இந்த கூற்றுக்குள்ள வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த கூற்று பிளவாரத்துக்கு என்ன காரணம்? ஒரு ஆளுக்கு யார்ட்டு எழுத வாசிக்க தெரியாத ஒரு பெண்ணுக்கு கடிதம் ஒன்று கிடைக்கும், அது விளங்கிட்டா? ஹலோ, ஆயம் ஆயம் கிறிஸ்தி சொல்லுங்க. துர்காஸ் துர்காஸ் சொல்லுங்க. ஹலோ வேறு ஒரு விடம் அக்கடிதத்தை உரத்து வாசிக்கும்படி கேட்டுக்கொண்டது, வேற நாட்ட கொடுத்து இந்த கடிதத்தை சத்தமா வாசிங்கன்னு சொல்றான். கடிதத்தில் உள்ள விடயங்களை அதனை வாசிப்பவர் கேட்காதபடி, கடிதத்தை வாசித்து முடிக்கும் வரை தனது கைகளால் அவரது காதுகளை பொத்தி கொண்டிருந்தான். இப்ப கடிதத்துல வாசிச்சிட ஆள்ற காதை இன்னோரால் பொத்துறத்தால கடிதம் வாசிக்கிற ஆளுக்கு அந்த விடயம் விளங்குமா விளங்காதா? அவருக்கு அது விளங்காது சொல்ற கூற்று பிள்ளை, அதனால அது கூற்று பிள்ளை ஆகிட்டா. அதுல எது பிள்ளைங்க என்ன புள்ள? கடிதத்தில் உள்ளவர் விடயங்களை அதனை வாசிப்பவர் கேட்காதபடி, கடிதத்தை வாசித்து முடிக்கும் வரை தனது கைகளால் அவரது காதுகளை பொத்தி கொண்டிருந்தார். அப்ப அதுல உண்மையான பிள்ளையான விஷயம் என்னன்னா, கடிதத்தில் உள்ளவர் அதனை விளங்காத வாசிக்க முடியும் வரை தனது கையால் அவரது காதுகளை பொத்தி கொண்டிருந்தார்னா, கடிதத்தில இருக்கிறத வாசிச்சாளுக்கு அவரது காதை பொத்தினாலும் விளங்கும். ஆகவே அதுல பிள்ளையான விஷயம் என்னன்னா, காதிரண்டை பொத்தினாலும் வாசிப்பவருக்கு கடிதத்தில் உள்ள விடயங்கள் விளங்கும். காதிரண்டை பொத்தினாலும் வாசிப்பவருக்கு கடிதத்தில் உள்ள விடயங்கள் விளங்கும்.
எனவே நாங்க அந்த பிழையான கூட்டுகளை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலான சில வேலைகள் இருந்ததால ஒரு மணி ஆகிட்டு இன்ஷால்லா நாளைக்கு இந்த பேப்பர்ல உள்ள மிகுதி கல்வியையும் கணித பகுதியையும் சேர்த்து மொத்தமாக நாங்க எங்களோட வகுப்பு செய்வோம். இன்னைக்கு நாங்க செஞ்சதுல ஏதாவது டவுட் இருந்தா அந்த டவுட்டையும் நீங்க நாளைக்கு கிளாஸ்ல குறிச்சு வச்சுட்டு வாங்க. கூடுதலான நேரம் நாங்க நாளைக்கு 10:30 இருந்து 12 மணி மட்டும் எங்களோட வகுப்பை செய்வோம். இன்னைக்கு வகுப்பு நாங்க முடிச்சு போடுவோம்.